இன்னைக்கு என்னாச்சுன்னா நான் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப என் ஃப்ரெண்டு வந்து டே உன் ஆடிட்டோரியம் கூப்பிடறாங்கன்னா டே எதுக்கு என்னால அவங்க கூப்பிடாங்க அப்படின்னா நீ வந்துதான் பாரு என்ன சரி சொல்லிட்டு பாஸ்டா நடந்தங்க. சரி விறுவிறுப்பான இருந்து போனா அங்க போனா என் ஃப்ரெண்ட்ஸுங்க வெளியே நின்று இருந்தாங்க. எதுக்கு நினைக்கிறீங்க என்ன சயின்ஸ் டே வேண்டான்னு சொன்னானுங்க. சரி சொல்லிட்டு ஃபன் பண்றத பாத்திரி எங்க மேம் உள்ள கூப்பிட்டாங்க. சரி சொல்லிட்டு உள்ள போனேன் என் கேமரா மேன எல்லாத்தையும் கவர் பண்றானா பொண்ணுங்களை கவர் பண்ணா டே அந்த சைட்ல காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி திருப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் வழியில பார்த்தா ஏதோ சண்டை என்னத்துக்குடா நமக்கு இந்த ஒம்பு நம்ம இருக்கிற இடம் தெரியாம வந்துட்டு போயிடும் பின்னாடி போயிடுங்க. பின்னாடி போனேன் ஃப்ரெண்டு டே முன்னாடி வர அப்படின்ட்டான். சரி சொல்லிட்டு அந்த சேர்ல போயிட்டு உட்காந்துட்டு சீட்டை புடிச்சிட்டேங்க. புடிச்சுட்டு அங்கே போய் பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி நமக்கு எதுக்கு ஒம்புன்ட்டு நம்ம கேம் ஆட ஆரம்பிச்சிட்டேங்க. கேம் ஆட ஆரம்பிச்சதுல 3 hours போனதே தெரியலங்க. சரி சொல்லிட்டு ஏந்து வந்துட்டேங்க. வெளியே வந்து பார்த்தா எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் தந்துட்டு இருந்தாங்க. சரி சொல்லிட்டு நம்ம கூட்டத்தில் அச்சு பிச்சு எப்படியோ வாங்கலாம்னு வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு ஓரமாக வந்து நின்று அந்த ஜூஸை டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. ஆவரேஜ் தாங்க இருந்தது. அதுக்கப்புறமா கையில் மிச்சிருந்தது. என் தங்கச்சி ஒருத்தவங்க சும்மா நின்றுருந்தாங்க. இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துருங்க. அப்படியே அந்த கேக்கையும் பிரித்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. டேஸ்ட் ஆவரேஜாக தாங்க இருந்தது. இந்தமாதிரி நீங்களும் சாப்பிடணும்னு வச்சுன்னா ஆடிட்டோரியத்தில் போய் வெயிட் பண்ணுங்க. பை பை.